வணக்கம் நண்பர்களே. புக் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு. என்ன கேட்டார் அப்படின்னா, புக் ரிவ்யூவில் வந்து நீ வந்து 4 சாப்டர் தான் சொல்கிறீங்க, 100 சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சென்னை பற்றி சொல்லிட்டு ஒரு 4 தான் சொல்கிறீங்க, ஃபுல் வீடியோ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பண்ணால் கண்டிப்பாக ஒரு 4-5 மணி நேரம் வரும். ஸோ 4-5 மணி நேரம் வந்து பண்ணுறது எவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்குது. இதை தாண்டி ஸோ ஒரு புத்தகத்தோட ஒட்டுமொத்த கண்டென்ட் நம்ம வந்து சொல்லக்கூடாது, தப்பு இல்லையா, ஏன்னா மற்றவங்களோட உழைப்பு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, இந்த புது புக் ரிவியோட அடிப்படையாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது. ரெண்டாவது, இதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில சாப்டர் சொல்கிறது மூலமாக இந்த புத்தகத்தை நீங்கள் தேடி படிக்க வைக்கிறது. இதுதான் அந்த புக் ரிவியோட அடிப்படை. ஸோ ஒட்டுமொத்த புத்தகத்தை சொல்கிறது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள் சொல்லியிருக்கு, சரிங்களா? இப்போ திருக்குறள், இலக்கியங்கள் எல்லாம் வந்து நாட்டுடைமை. அதே மாதிரி வந்து இப்போ கவியரசு கண்ணதாசன் அவரோட புத்தகங்கள் வந்து நாட்டுடைமை. அதெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட் பண்ணலாம். பொன்னியின் செல்வன் மாதிரி புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டதை சொல்லலாம். காப்பிரைட் ஒருத்தட்ட இருக்கிறத நம்ம பண்ணாலும் அந்த காப்பிரைட் இஷ்யூ வரும். எனவே ஸோ அதில் இருக்க சாராம்சம் மட்டும் உங்களுக்கு வந்து நான் கொண்டு வரேன். அதை நீங்கள் மேலும் மேலும் படிக்கிறதுக்கு அடிப்படையாக தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன். வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகம் நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய சிலையும் நீயே சிற்பியும் நீயே அப்படின்ற புத்தகம். இந்த புக்கோட டேக்லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் செதுக்கிக்கிட்டால் இந்த உலகம் உங்களோட வசப்படும், அதே மாதிரி உங்களை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா இந்த உலகத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ உங்களை ஜெயிக்கிறது அப்படின்றது எதை சொல்லலாம் அப்படின்னா, இத்தனை மணிக்கு நான் காலைல எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களை நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்றது என்ன அப்படின்னா, இத்தனை மணிக்கு நான் எந்திரிப்பேன், இல்லை இந்த விஷயங்கள் தான் நான் யோசிப்பேன், நான் இப்படி தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு டெஃபினேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி, ஒரு டிடெர்மினேஷன் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் ப்ராப்பராக ரிசல்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா, அதுதான் உங்களை நீங்கள் ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நாகூர் ரூமி அவர்கள் மிக முக்கியமான மற்ற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அடுத்த வினாடி, ஆல்ஃபா தியானம், மாட்டுச்சாவி அப்படின்ற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இவரோட புத்தகங்கள் இதை கேட்கும்போது இதோட பேரலாக மோட்டிவேஷனல் புக்ஸ் இதுக்கு அடுத்து இருக்குது, முடிஞ்ச அதையும் படிங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அந்த புத்தகங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் எல்லாரும் நமக்குள்ளே வந்து ஒரு சீனை பெரிஞ்சு ஒரு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா மனசுக்குள்ளே சீனை பெரிஞ்சு வரோம் அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோம் அதை எப்படி செயல்படுத்துகிறோம், இல்லை எனக்கு என்ன வேண்டும் அது எது அதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எது வேணும்னு நினைக்கிறோமோ எது இதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஆரம்பிக்கும் போதே அதுக்கான ஒரு தடங்களை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் சீனை பெரிஞ்சவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம யோசிக்கும் போதே எது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி லாஜிக்கலாக யோசிக்கிறது ஓகே, அல்லது வந்து அதுலேருந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றது யோசிக்கிறது ஓகே, ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவேன் இல்லை வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது மூலமாக நாமளே அதுக்கான விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிடுறோம். ஒன்று, நம்ம மனசுக்குள்ளே என்ன எண்ணங்கள் தோணுதோ அந்த எண்ணங்களை பொறுத்து நம்ம உடம்புக்குள்ளே, சரிங்களா, ஒவ்வொரு மனிதனோட உடம்புக்குள்ளேயும் நியூரோபெப்டைட்ஸ் அப்படின்ற ஒரு திரவம் வந்து சுரக்குது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு பயம் இருக்குது, இல்லை ஒரு மேனேஜர் பார்த்தோன்னு பயம் இருக்குது, ஒரு டீச்சரை பார்த்தோன்னு பயம் இருக்குது அப்படின்னா வயிற்றுக்குள்ள வந்து ஒரு சின்ன பயம் இருக்கு இல்லையா, திடீர்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி வேக்க செயல் இல்லை, அது எல்லாத்தோட அடிப்படை எதுன்னா நியூரோபெப்டைட்ஸ். இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு காதல் வருது அப்படின்னா வயிற்றுக்குள்ள பட்டாப்பூச்சி பறக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஒரு கிளர்ச்சி மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதனோட அடிப்படை அப்படின்னா நியூரோபெப்டைட்ஸோடது. ஸோ அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சுரப்பிகள் அதிகமாகும் போது, பய உணர்ச்சிகள் அதிகமாகும் போது உடலுக்குள்ள தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது அது நம்மளோட நரம்பு மண்டலங்களையும் நம்மளோட நரம்பியல்புகளையும் மொத்தமாக வந்து பாதிக்குது. ஸோ அதனால தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரெஷர்லேயே ஒர்க் பண்ணிட்ருக்கவங்க ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா பேரலைஸ் ஆகிறாங்க, இல்லை வந்து ரத்த நாளங்கள் வெடிச்சு கூட சில பேர் வந்து இறக்குறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னா, நம்மளோட சிந்தனைகள் ஒரு லெவலுக்கு மேலே வந்து புஷ்அப் பண்ணுறது மூலமாக நம்மளோட உடல் வந்து தாங்காமல் அது பஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நியூரோபெப்டைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை உருவாக்குது இல்லைனா வந்து நம்மளை அழிக்கதே செய்யுது அப்படின்ற அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் பாதி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். அப்படின்னா இந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்குறதும் இல்லை வந்து நீங்கள் வந்து லைஃப் வந்து சரியாக இல்லை அப்படின்றதுக்கும் ஒரே காரணம் நீங்கள் தான். எனவே சிலையும் நீங்கள் தான், சிற்பியும் நீங்கள் தான். உங்களை நீங்கள் எப்படி செதுக்கிக்கிறீங்க அதை வந்து நீங்கள் எண்ணத்தின் மூலமாக எப்படி நீங்கள் வழிமுறைப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு இந்த புத்தகத்தோட சாராம்சம். ஒரு பொருள் மேலே தூக்கி போட்டால் கீழே வருது இல்லையா, அது என்ன காரணம் அப்படின்னா புவி ஈர்ப்பு விசை சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எப்படி புவி ஈர்ப்பு விசை இருக்கோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது, அது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளே ஈர்ப்பு விதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஈர்ப்பு விதினா நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து தூக்கி போட்டுக்கலோ அந்த விஷயங்களுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகும், சரிங்களா, நீங்கள் என்ன சிந்தனைகள் வந்து அடுத்துக்கிட்டு இருக்கோ அந்த சிந்தனைகள் வந்து உங்களுக்குலாம் திரும்ப வரும், அது வந்து ஈர்ப்பு விதின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் விஜய் சேதுபதி கூட ஒருத்தர் சொல்ல, அண்டத்தில் இருக்க தான் பிண்டத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் என்ன இந்த சமுதாயத்தில் கொடுக்குறீங்களோ இல்லை என்ன சிந்தனைகள் வந்து நீங்கள் செயல்படுத்துறீங்களோ அது உங்களுக்குள்ளே திரும்ப வரும். எனவே
நல்ல சிந்தனைகள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜெனரேட் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணங்களை வந்து தொடர்ந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்குள்ளே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு சாப்டர் வந்து மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. அதில் வந்து பேராசை பெரிய ஆசையை சொல்கிறாரு. பேராசை அப்படின்றது அழிவு பாதை, பெரிய ஆசை அப்படின்றது நம்மளை வந்து மேலும் மேலும் செயல்பட தூண்டக்கூடிய ஆசைன்னு சொல்கிறாரு. ஸோ பேராசை அப்படின்றது ஒரு பள்ளத்தாக்காவும், பெரிய ஆசை அப்படின்றது ஒரு மலை உச்சியாகவும் சொல்கிறாரு. ஸோ பேராசை அப்படின்றது அப்படின்னா எல்லாமே கிடைச்சாலும் எனக்கு இன்னும் இல்லை, நான் வந்து இன்னும் கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பள்ளத்தாக்கிலேருந்து மேலே பார்த்துட்டு தான் என்ன இருக்கும், எனக்கு இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி மேலே தான் பார்த்துட்டு இருப்போம் அந்த மைண்ட் செட் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ பேராசை இருக்குது, எது எதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, ஏதாவது குறைஞ்சபட்ச லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் பட் ஸ்டில் எது எதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணி பேராசைப்படுறீங்களோ அது நீங்கள் பள்ளத்தாக்கில் இருக்குது. ஸோ உங்கள் எண்ணம் அப்படி தான் இருக்கும். அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கும், உங்கள் சரௌண்டிங் அப்படி தான் மாறும். ஆனால் நீங்கள் வந்து பெரிய ஆசை அப்படின்றதுனா மலை உச்சி. ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் இன்ஸ்பயர் ஆகி வராங்க இல்லையா? ஸோ மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு 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 ரோல் மாடலாகவும் ஒரு கலைஞர் விளக்கமாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ் போகுது அப்படின்னா அது வந்து பெரிய ஆசை. ஸோ எப்போவுமே வந்து பெரிய ஆசையை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வளரும்போது உங்களை பார்த்து மற்றவங்கள வர்றதுக்கு ஒரு ரீசன் அமைவீங்க இல்லையா? அப்போது ஒரு நிறைவு தன்மை வரும். எல்லாத்தையும் எனக்கு இது இருக்குது அப்படின்ற ஒரு நிறைவு தன்மை வரும்போது அடுத்தடுத்து நம்ம கான்ஃபிடென்ஸாக வளர்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக மாறும். நெக்ஸ்ட்டு சாப்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அடாப்டிவ் அன்கான்சியஸ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து அன்கான்சியஸாக இயல்பாகவே இருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா நீங்கள் இது ஜெயிக்கணும், இது செய்யணும் அப்படின்றத நீங்கள் நினச்ச மாதிரி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் ஒரு ஒரு கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரதாக இருக்கலாம், சரியா? இல்லை வந்து ஒரு வீட்டு கீழேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரதாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக உங்கள் உங்கள் மனசு இப்படி செயல்படணும், இப்படி தான் செயல்படுன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது அது வந்து ஒரு கான்சியஸாக, சரிங்களா, சப்கான்சியஸாக அது வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைலாகவே மாறிடும். அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகுனா இன்ட்யூஷன் நிறைய வரும்னு சொல்கிறாரு. இன்ட்யூஷன்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து யாராவது ஃபோன் பண்ணுவாங்களே பாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாலும் அது வந்து இன்ட்யூஷன். அது எப்போ வரும் அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் நினச்ச விஷயங்களை செயல்படுத்திகிட்டே இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் உங்களோட அலைன் ஆகிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த சாப்டரில் சொல்கிறது நீங்கள் என்ன ஜெயிக்கணும் இல்லை என்ன செயல்படணுன்றதை பிளான் பண்ணி அதை ப்ராப்பராக செயல்படுத்துங்க. அப்போ இன்ட்யூஷன் உங்கள்கிட்ட நிறைய வர செய்யும். இது சரியாக இருக்குன்னா அது சரியாக இருக்கும், இல்லை வந்து இது வந்து சரியாக வராது தவறாகும் அப்படின்னா அதுவும் நடக்க செய்யும். ஏன்னா இன்ட்யூஷன் உங்களுக்குள்ள லெவல் வந்து ரைஸ் அப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னா உங்கள் பார்வையை வரையறை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் ஒரு சின்ன கதை சொல்கிறாரு. அதில் என்னென்னா ஒரு பெரிய மலைப்பிரதேசம் இருக்குது. அந்த மலைப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ரூல் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ஒருத்தர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து புதுசாக ஒரு பையன் வந்து வர்றாரு. வந்து ஒரு வருஷம் கழித்து அவர் பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா சாப்பாடு மோசம். அவர் தான் அவர் சொல்கிற ஃபஸ்ட் விஷயம். அடுத்து வருஷம் கழித்து அவர் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா படுக்கிறனும் கரடு முரடு அப்படின்றாரு. மூணாவது வருஷம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த குரு வந்து சொல்கிறாரு என்னென்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ முத நாள் வந்தப்பயே வந்து நீ கிளம்பி போயிடுவன்ட்டு. ஏன் அப்படின்னா இங்கே நீ எது வேணுன்றதை பார்க்குறத தாண்டி எது உனக்கு வந்து வேணாம் அப்படின்றத நீ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்க. அப்படி பண்ணும்போது நீ ஆக்சுவலாக எதுக்கு வந்தியோ அது வந்து உனக்கு செகண்டரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் கம்மியாக இருக்கும்போது டிஸ்கம்ஃபர்ட்லாம் எது எது இருக்கோ எதெல்லாம் வெற்றிக்கு தேவையில்லையோ அதை தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ஆக்சுவலாக போக வேண்டிய சக்ஸஸ்க்கு வந்து டீவியேட் பண்ணி போயிட்டுருக்கோம் இல்லையா? இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன ஸ்கில் வளர்த்துக்கணும் இல்லை வந்து எந்த மேனேஜர் எப்படி நடந்துக்கூடும் அப்படின்ற ஒரு ஸ்கில் மூலமாக நம்ம வந்து வளர்ந்துட்டு போவோம். ஆனால் ஒரு டீமுக்குள்ளே இருக்க ஒரு ஒரு பாலிடிக்ஸ் பற்றியோ இல்லை வந்து கம்பெனியில் என்ன பிரச்சனை இருக்கோ இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது மூலமாக நாம் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்காம அங்கே இருக்கிற என்விரான் மூலமாக நாம் வந்து ஒரு செயின் கிரியேட் பண்ணிக்கிறோம், நம்ம வளர்ச்சியை வந்து நம்மளே தடுத்துக்கிறோம். அதனால் உங்கள் பார்வையை விசாலப்படுத்துங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற மூலமாக வெற்றியை இயல்பாக ரீச் அவுட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சிலையின்மையே சிற்பியின்மையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சிலைகளை அதை நம்மளே நம்ம செதுக்கிறதுக்கு எது இதெல்லாம் தடுக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் ரூம் வந்திருக்காரு. வந்துட்டு கையில் வந்து ஒரு சின்ன டம்ளர் வச்சுருக்காரு. பசங்களை எல்லாத்தையும் காமிச்சு இந்த டம்ளர் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றாரு. ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் இருக்குது சார் சொல்லி சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவர் சொல்கிறார் நான் ஒரு 5 நிமிஷம் இப்படியே கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன், இது வந்து எனக்கு வந்து வெயிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சார் பெருசாக வெயிட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இதை எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்குறேன், எது பெருசாக இருக்காது சார் அப்படின்றாங்க. அதே நான் ஒரு மணி நேரம் வச்சுருந்தா எப்படி இருக்கும் சார், கண்டிப்பாக கை வலிக்கும், ஏன்னா ஒரே மாதிரி போஸ்டர் வச்சுருந்தா ரொம்ப நேரம் வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
சரி, நான் வந்து அடுத்து இருக்க ஒரு 24 மணி நேரம் இல்லை வந்து ஒரு 48 மணி நேரம், அதாவது ரெண்டு நாள் நான் கையில் இப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, சார் கண்டிப்பாக வந்து நரம்பு தளர்ச்சி அதன் மூலமாக வந்து ஒரு டென்ஷன் உடம்பு முழுக்க பரவுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இதுலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிள் சார், நீங்கள் கீழே வச்சிடலாம், இல்லை அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் லைஃபுக்கு சொல்கிறாரு. உங்களை எது எதெல்லாம் ஸ்டாப் பண்ணுதோ, எது எதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணது நினைக்கிறீங்களோ, அது வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் தோல்வி நினச்சதாக இருக்கலாம், இல்லை வந்து லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் அதெல்லாம் கீழே இறக்கி வைக்காமல் உங்களால் அடுத்து மூவ் பண்ணவே முடியாது. சரிங்களா, தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்கள் தூக்கி வச்சுட்டே இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் இல்லையா. அது மாதிரி எது எதெல்லாம் உங்களை வந்து ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ண வைக்கிதோ, கனமாக நெகட்டிவாக ஃபீல் பண்ணிக்கோ, அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகுங்க. அதன் மூலமாக நாம் நம்ம இலகுவான தாட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். சக்ஸஸ்க்கு அதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.